ஒரு 17 வயசு பையன் வந்து செஞ்ச கொலையை காரணமாக காட்டி ஒரு இனமே அழிக்கப்பட்டது. அதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான், அதை பற்றின பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இப்போ நடந்தது இல்லை, 1938 நடந்தது. அதாவது ஜெர்மனியை வந்து நாசி படைகள் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ. நாசின்னு எல்லாருக்குமே தெரியும், ஹிட்லர் வந்து தலைமையாக இருந்த படை தான் நாசி படை. அவங்களால தான் வேர்ல்டு வார் டூவே வந்தது. ஓகே, நாசிஸுக்கு வந்து ரெண்டு விஷயம் பிடிக்காது. ஒன்று வந்து ஹோமோசெக்சுவல்ஸ், கே லெஸ்பியன்ஸ், அவங்க தெரியும். ரெண்டாவது ஒன்று வந்து ஜூஸ், அதாவது ஜூ அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி பீப்புளை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள ஒடுக்க நம்ம என்னடா செய்யலாம், அவங்கள கொல்ல என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் வந்து அது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு திருப்பு சீட்டு வந்து மாட்டுச்சு. முன்னாடிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலை கல்விக்கு பிள்ளை சாக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னு யோசிக்கலாம், அதாவது அந்த பொம்பளை இருந்தாலும் அவளுக்கு வேலை பார்க்கவே முடியாதான், ஆனால் என்னால் பிள்ளை வந்து அழுதுகிட்டே இருக்குது, அதனால தான் நான் வேலை பார்க்க மாட்டேருக்கேன் அப்படின்னு தன்னோட தப்பை மறைக்கிறதுக்காண்டி ஒரு காரணம் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி தான் இந்த ஜெர்மனிக்கும் ஒரு காரணம் கிடச்சிது, அதாவது நாசி ட்ரூப்ஸுக்கு வந்து ஒரு காரணம் கிடச்சிது. இவ்வளோ நாள் ஜூஸை வந்து எப்படி தான் அடக்கலாம், எப்படி அவங்கள கொள்ளலாம் அப்படின்னு கண்ணை விழித்து காத்துட்டு இருந்த அந்த நாசி படைகளுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு காரணம் கிடச்சிச்சு, இதனால தான் நாங்கள் அவங்கள கொள்ளுதோம் அப்படின்னு. அதாவது அந்த கிரின்ஸ்பேன் அப்படிங்கிறது தான் அந்த 17 வயசு பையனோட பேர், ஹெர்ஷல் கிரின்ஸ்பேன். ஹெர்ஷல் கிரின்ஸ்பேன் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லார்ட்டையுமே ரொம்ப மொரடன், எல்லார்ட்டையுமே சண்டை. ஸ்கூல்லேயும் அவன் நல்லா படித்தது கிடையாது, அது போக பிஸ்னஸ்லேயும் அவனுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது. அவன் வந்து ஜியோ கம்யூனிட்டியில் தான் பிறந்தான், ஜெர்மனியில் தான் பிறந்தான். ஜெர்மனியில் பிறந்து அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே ஜெர்மனியில் வந்து ஜூஸை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணாததுனால, அதாவது மிஸ்பிஹேவ் ஜூஸ்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால அவங்க வந்து போலாண்டுக்கு போயிட்டாங்க. அந்த போலாண்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்தாங்க. அப்போ இவங்க பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தான். உடனே அவங்க பையன் வந்து ஒரு நாள் அவன் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா அப்பா நான் பாரிஸ் போகிறேன், அங்கே போய் நான் மாமா கூட தங்கி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டு, என்னடா நம்ம பையன் இவ்வளோ நாள் ஒன்றுமே சொல்லலையே, இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறானே அப்படின்னு சந்தோஷமாக அவனை பாரிஸ்க்கு அனுப்பி வச்சார். பாரிஸுக்கு போய் அவன் மாமா பேர் ஆப்ரஹாம், அவர் வந்து அங்கே டெய்லராக இருந்தார். அவர் கூட ஒத்தாசைக்கு இவர் வந்து அனுப்பி வச்சாங்க. ஆனால் இவர் அங்கே போய் எந்த வேலையும் பார்க்காம சும்மா பாரு, பாரிஸ் சுற்றி பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகளில் இருந்தார். கொஞ்ச நாள் போக 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 அந்த ஜூஸ் மேலே புகுத்தப்படுற வன்முறைகள் வந்து அதிகமாச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த ஜூ கம்யூனிட்டியில் உள்ள ஒரு 12,000 மக்களை ஒரு இடத்துக்கு மொத்தமாக ரெஃப்யூஜி கேம்புக்கு கொண்டு போனாங்க. அதாவது நாட்டை விட்டே வெளியேறினாங்க. ஜெர்மனியில் தான் அவங்க பிறந்திருந்தாங்க, இருந்தாலும் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போலாண்டுக்கு வந்து நகர்த்தினாங்க. நிறைய கஷ்டம், நிறைய துன்பங்கள் வந்து கொடுத்தாங்க. ஒழுங்காக உணவு கொடுக்கல, தங்குற இடம் சரியாக இல்லை, சுத்தமாக இல்லை, இந்த மாதிரியான நிறைய இது. இந்த 12,000 பேரில் இந்த ஹெர்ஷல் கிரின்ஸ்பேன் அப்படிங்கிற அந்த 17 வயசு பையனோட அப்பா அம்மா அப்புறம் குடும்பமும் ஒரு அங்கமாக இருந்தது. அவங்க வந்து பையனுக்கு லெட்டர் போட்டாங்க, என்ன நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுதோம், நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு. உடனே அவனுக்கு வந்து மனசில் ஒரே கோபம், ஏன் நம்ம வந்து நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே, ஏன் நம்மளை மட்டும் இவங்க வித்தியாசம் நடத்துகிறாங்க, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு பண்ணுறது வந்து அநியாயம், அது எப்படியே தட்டி கேட்கணும் அப்படின்னு நினச்சது சரி, ஆனால் தட்டி கேட்ட விதம் வந்து தப்பு. ஓகே, என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் டிப்ளமேட் வந்து ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸில், அதாவது ஃப்ரான்ஸோட கேபிட்டலான பாரிஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பாரிஸில் உள்ள ஜெர்மன் எம்பசியில் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து என்னென்னா, இவன் புதுசாக ஒரு துப்பாக்கி வாங்கினான். அதில் வந்து 5 புல்லட்ஸ் பொறுத்துற மாதிரி ஒரு புதுசாக துப்பாக்கி வாங்கி நேராக ஜெர்மன் எம்பசிக்கு போனான். பாரிஸில் உள்ள ஜெர்மன் எம்பசிக்கு போயிட்டு, நான் வந்து ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், அதை வந்து உங்கள் ஆஃபீஸில் உள்ள பெரிய அஃபீஷியல்கிட்ட தான் காமிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே இவங்களும் சரி சீக்கிரம் டாக்குமெண்ட்னா நம்ம வச்சுக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே போய் அந்த ஆஃபீஸரும், அந்த 29 வயசு அந்த ஆஃபீஸருக்கு, அவரும் எங்கப்பா சீக்கிரம் டாக்குமெண்ட் எடு அப்படின்னு சொல்ல நேரத்தில், நீ எனக்கு பண்ணதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவை தான், இது தான் நான் கொண்டு வந்த சீக்கிரம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து 5 புல்லட்டையும் அந்த ஆள் மேலேயே சுட்டுட்டான். அப்படி போய் அந்த அவங்க வந்து எவ்வளோ வெறினா அந்த துப்பாக்கியை வாங்கி அவன் அந்த ப்ரைஸ் டேகை கூட கிழிக்கலை, வாங்கி அப்படியே போய் சுட்டு கொண்டுட்டான். இது வந்து பெரிய அதிர்வலைகள் வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நாசிஸ் உடனே காரணம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து இந்த விஷயம் நடந்தது வந்து நவம்பர் 9, 1938. இதுக்கப்புறம் உடனே கிரின்ஸ்பேனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து கஸ்டடியிலலாம் வச்சுருந்தாங்க. உடனே நாசிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஜூவிஷ் கான்ஸ்பிரசி, அந்த ஜூஸ் வந்து மொத்தமாக சேர்ந்து எங்கள்
அதாவது ஜெர்மன்ஸ் மேலே அவங்களுக்கு எந்த அவங்களுக்கு பிடிக்கலை, அதனால் எங்களை கொல்ல பார்க்காங்க, அதனால் யூரோப்பில் உள்ள எல்லா ஜூஸுமே தண்டிக்கப்படணும் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தார். யார்? வில்லியம் கோயபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனோட மினிஸ்டர். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளே என்னாச்சு அப்படின்னா, நவம்பர் 9ல் வந்து கிறிஸ்டல் நேச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டை வந்து கூப்பிடுவாங்க. நவம்பர் 8 to 9 அந்த நைட்டை மட்டும் கிறிஸ்டல் நேச்சுடு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிறிஸ்டல் நேச்சுடுங்கிறது ஒரு ஜெர்மன் வேர்டு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நைட் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸ். அதாவது அந்த நாளில் என்னாச்சுன்னா, இந்த நவம்பர் 9ல் தான் அவங்க இறந்து போனார். அந்த காயம்லாம் ரொம்ப இருந்ததுனால இறந்து போயிட்டார் இந்த எம்பசி ஆஃபீஸரு. உடனே இவங்களுக்கு வந்து ஜூஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மன் பீப்புளை வந்து ஃபுல்லாக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அங்கே அவங்க இடத்துல உள்ள ஜூவிஸ் பிஸ்னஸஸ்ஸு, அவங்க வீடு, அவங்க ஷாப்பு, அவங்க கடைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அடித்து நொறுக்கி நிறைய பேருக்கு தீ வச்சாங்க. இப்போ நம்ம ஹிந்துஸ் எப்படி டெம்பிளில் போய் சாமி கும்பிட்றோம், அதே மாதிரி ஜூவிஸுக்கு வந்து சினாக்ஸ் சினாக்ஸ்ன்றது சரியாக எனக்கு ஸ்பெல் பண்ண வரல, சினாகோகுன்னு அந்த மாதிரி அவங்க வர்ஷிப் பிளேஸ் இருந்தது. அங்கேருந்து நிறைய இதை கொளுத்தி வச்சாங்க. அது போக நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அதனால தான் அந்த நைட்டை வந்து கிறிஸ்டல் நேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, த நைட் ஆஃப் ப்ரோக்கன் கிளாஸ். அந்த நைட்டு தான் ஹோலோகாஸ்ட்டோட ஸ்டார்டிங். ஹோலோகாஸ்ட்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், அப்படி தெரியாதவங்களுக்கு என்னென்னு சொல்லிக்கிறேன். ஹோலோகாஸ்ட்னா ஜெர்மன்ஸ் வந்து, முக்கியமாக அடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான நாசி ஜெர்மனி வந்து ஜூஸை வந்து மாஸ் ஜெனோசைட் பண்ணாங்க. அதாவது கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து கொன்று குவிச்சாங்க. இதுதான் ஹோலோகாஸ்ட். அவங்கள வந்து வேறு வேறு இடத்துல வச்சு, அவங்க வைக்கக்கூடிய இடத்துல பேர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேறு வேறு இடத்துல வச்சு நிறைய பேரை கொன்று குவிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த கிரின்ஸ்பன் மேட்டருக்கு வரும். கிரின்ஸ்பனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃப்ரெஞ்சு போலீஸ்லேருந்து விசாரிக்காங்க, ஏன் அவரை கொண்ண அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா மேலே இப்படி அநீதி அழைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நான் கொண்டேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். உடனே என்னாச்சுன்னா, அவனுக்கு எதிராக வாதாடுறதுக்காண்டி, அதாவது அவனுக்கு ஆதரவாக வாதாடுறது, அவனுக்கு எதிராக வாடாததுக்கு நாசி ஜெர்மனி ஃபுல்லாகவே ஒரு நாடே இருக்குது, ஆனால் அவனுக்கு ஆதரவாக வாதாடுறதுக்கு அப்போ ஃப்ரான்ஸோட புகழ்பெற்ற கிரிமினல் லாயர் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வான் டி கியோரஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்து இவருக்கு ஆதரவாக வாதாடினார். யார்? இந்த கிரின்ஸ்பனுக்கு ஆதரவாக வாதாடினாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து பொலிட்டிக்கல் க்ரைமுக்கு வந்து தண்டனைகள் வந்து அதிகமாக இருந்தது. நீங்கள் மைனராக இருந்தாலுமே பொலிட்டிக்கல் க்ரைம் பண்ணியிருந்தால் உடனே தூக்கிலிடப்படுறதுக்கு உடனே ஆணைப்படுறாங்க. பொலிட்டிக்கல் க்ரைம் என்னதுன்னா, ஒரு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனை வந்து காரணமாக வச்சு, இல்லாட்டி ஒரு வன்மத்தை வச்சு கொலை பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் க்ரைம். இன்னொன்று வந்து க்ரைம் ஃபார் பேஷன் இருந்தது. அதாவது எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் சும்மா ஜாலியாக கொலை பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, அது சரியாக அப்படியான்னு தெரியல, ஆனால் அந்த பேரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. க்ரைம் ஃபார் பேஷனுக்கு வந்து தண்டனை வந்து கம்மி. உடனே அந்த லாயர், டிஃபென்ஸ் லாயர் போயிட்டுட்டு கிரின்ஸ்பன்ட்ட சொல்கிறாரு, நீ வந்து அப்படி சொல்லாத, அப்படி சொன்னால் உனக்கு தண்டனைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து நீ வந்து பேஷன் கண்டி தான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து வெளியிருந்திருக்கு. ஆனால் அவர் சொன்னது வந்து உண்மையாக அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெர்மன்ஸுக்கு வந்து, அதாவது நாசி ஜெர்மனிக்கு வந்து பிடிக்காத ரெண்டு விஷயம், ஒன்று ஜூஸ், இன்னொன்று வந்து ஹோமோசெக்சுவல்ஸ். உடனே அந்த கிரின்ஸ்பன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து வந்தது. கிரின்ஸ்பனும் அந்த எம்பசி ஆஃபீஸரும் ஒரு பாரில் மீட் பண்ணதாகவும், அவங்க ரெண்டு பேரும் ஹோமோசெக்சுவல்னாலையும் ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி ஃபேவர் பண்ணுறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு சரியாக உடன்படிக்கை ஏற்படாததுனால இந்த பையன் வந்து அவரை கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து பொய் அப்படின்னு நிறைய பேரால் அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய இதில் ஜெயில் ப்ரிசனில் வந்து போட்டாங்க. 1940 வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1940 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸ் மேலே போர் தொடுத்தது, பாரிஸ்லாம் அட்டாக் பண்ண வராங்க. அப்போ இவங்க பாரிஸில் இருக்கிற ஜெயிலிருந்து வேறு ஒவ்வொரு ஊருக்காக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்க ஜெர்மனிக்கு வந்து எல்லா ஜூஸுமே அழிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இருக்கிற அளவுக்கு எல்லா ஜூஸுமே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அழிக்காதவங்களை வந்து நாடு கடத்திட்டாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் இந்த கிரின்ஸ்பனை வந்து தன்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கை வந்துருந்தது. உடனே இவன் எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற இடத்துக்கெலாம் கிளம்புறாங்க. அவனும் ஒவ்வொரு இடமா மாறி போகிறான். ஏன்னா அவங்க ஃப்ரான்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுனால கடைசியில் டூலூஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு அந்த கிரின்ஸ்பனை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கிரின்ஸ்பன் வந்து ஃபுல்லி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். 1942 அப்புறம் கிரின்ஸ்பன் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தான் அப்படிங்கிறது எந்த ஒரு ரெக்கார்ட்லையுமே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2016 வந்து
1960ல் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணப்பட்டு இது வந்து கிரின்ஸ்பன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்துருந்தது. ஆனால் இது உண்மையா அப்படிங்கிறது யாருக்குமே இது வரைக்கும் தெரியலை. ஓகே, இப்போது இந்த 17 வயசு பையன் வந்து பண்ணுற கொலைக்காண்டி அதை வந்து ஒரு சாக்காக வச்சு ஒரு கம்யூனிட்டியே எப்படி சொல்ல பழி சுமத்தி அவங்கள வந்து கொன்னாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜூவிஸ் கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து கிரின்ஸ்பனுக்கு முரண்பாடாக இருந்தாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த எம்பசி ஆஃபீஸரை கொலை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் எதிர்த்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நாசி ஜெர்மனி வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு ஹோலோகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, வாரத்துக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.